குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/1/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, முக்கியமாக சில ஸ்டாக்ஸுங்களை கவனிக்க வேண்டிய பங்குகள், நாளைக்கு ரிசல்ட் வரப்போகிற நிறுவனங்கள், இதை பற்றியெல்லாம் தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலே போதும், ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 119 புள்ளிகள் குறைந்து 1% மேலே நிஃப்டி 10,661 அப்படிங்கிற லோ லெவலில் இன்னைக்கு மார்க்கெட்டை முடிவு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் முடிவு அடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள், முக்கியமான ஸ்டாக்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம முக்கியமான செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு க்ளோஸாக இன்னைக்கு மார்க்கெட்டில் ஹை வாலட்டாலிட்டியாக இருந்த பங்குகளுக்கான காரணம் தெரிஞ்சதுன்னா அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம 29 மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க டெக்னிக்கலாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் டு பேக் ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுனால தான் 10,931 அப்படிங்கிற லெவல்லிருந்து மார்க்கெட் 10,680 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ இந்த பேரிஷ் மார்க்கெட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 10,530 அப்படிங்கிற லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,628 அப்படிங்கிற லெவலை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதை கட் பண்ணி 10,530 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக டெக்னிக்கலாக 10,333 10,280 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 10,628 அப்படிங்கிற லெவலை நெக்ஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் பிரேக் பண்ணலை, அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அப்போ மார்க்கெட்டுக்கு வர ஒரு புல்லிஷ் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ 10,800 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டெக்னிக்கலாக கவனித்தாலும் 10,800 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தாண்டாமல் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை நம்மளால் டிசைன் பண்ணவே முடியாதுங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இறங்குறத பற்றி இன்வெஸ்டர்ஸ் கவலையே பட வேணாம், நல்லா இறங்கட்டும். இறங்கி திரும்ப ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது நம்ம நம்மளோட நல்ல ஒரு நிறுவனங்களை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ Q3 ரிசல்ட்டெல்லாம் வந்து ஓரளவு அந்த நியூஸ் எல்லாமே இம்பேக்ட் கொடுத்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான ரியாக்ஷனும் கொடுத்துடும். அதுக்கப்புறமா இயல்பு நிலைக்கு வரும், பட்ஜெட் வரும், பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை ஆக்கிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்னைக்கு ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற ஸ்டாக்ஸ் ரெண்டு சூஸ் பண்ணி அதில் நம்ம இன்ட்ராடே பண்ணிவிட்டு அதில் நம்ம மேக்ஸிமம் ஒரு குறைந்த அளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டா கூட அந்த ட்ரேடிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி டெய்லியெலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோமா அந்த வீக் ட்ரேடிங்கை நம்ம முடிச்சிடலாம், ஸ்விங் ட்ரேடு பண்ணலாம், இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ட்ராடேக்கு ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே நம்மளால ஈஸியாக மணி பார்க்க முடியும். என்ன அதில் நம்ம கவனிக்க வேண்டியதுனா, எக்ஸ்போஷர்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. எக்ஸ்போஷர்ஸ் எடுத்தோன்னா தான் நமக்கு அங்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தேவையில்லை, அதாவது பிகினர்ஸ். ஸோ நம்ம வந்து கேஷ் மார்க்கெட்டில் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இருக்கிற கேஷ்க்கு நம்ம பை செல் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம அதில் கவனிக்க வேண்டும். ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான பிவோட் லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். 10,675 அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்த நிஃப்டி 50 பிவோட் லெவல், 10,533 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 10,363 செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 10,193. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,774, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,873, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,043. அடுத்து பேங்க் நிஃப்டி 27,042 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,130 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 26,588 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,706 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்க்
க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பியூட் லெவல் பார்த்தோம்னா 26,486 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,266, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 25,724 அப்படிங்கிற லெவல் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 27,028, அதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா 27,350, அதுக்கு அடுத்த லெவலாக 27,892 எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாக்ஸுக்கு வருவோம். எஃப்ஐஏ அண்ட் டிஏஏ டேட்டா. ஸோ 28ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 223 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 92 கோடிக்கு மேலே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஏ அண்ட் டிஏஏயில் பர்ச்சேஸ் நடந்திருக்கு, இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா கெமிக்கல், நெஸ்டெல் இன், மேரிகோ, பால்கிருஷன், பெட்ரோநெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், என்டிபிசி, நேஷனல் அலுமினியம், இன்ஃபி, குமின்சின், இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 15 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது, அதில் நம்ம கவனிக்க வேண்டியது டிஷ் டிவி, அஜந்தா ஃபார்மா, இன்ஃப்ராடெல், ஜி ஸ்டாக்கு, டாடா கம்யூனிகேஷன், வேர்ல்டாஸ், என்எம்டிசி, ஐஜிஎல், ஐஓசி, எல்டி. 20 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் இன்சிங், டாடா குளோபல், எம்ஆர்பிஎல், ஏஷியன் பெயிண்ட், ஏர்விந்த், இண்டிகோ, பவர் கிரிட், அசோக் லீலேண்ட், சன் டிவி, யூபிஎல். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள் 72 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது ராம்கோ சிமெண்ட், டிஹெச்எஃப்எல், பிஇஎல், அத்தானி பவர், கான்கர், அலகாபாத் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, சென் பெட்ரோ, ஹீரோ மோட்டர் கம்பெனி, பீடியாலைட் இண்டு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 93 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் இந்தியா சிமெண்ட், யூனியன் பேங்க், ஆர்பி பவர், ரெப்கோ ஹோம், கேன்ஃபின் ஹோம், முத்தூட் ஃபினான்ஸ், பிடிசி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், கோடாக் பேங்க், அமராஜா பேட்டரி எல்லாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ். பேங்க் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட் நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 2,341 கோடியில் இருந்து 4,738 கோடியிலேருந்து 2,341 கோடியாக ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ஐஐ ரைசஸ் வந்து 33.2%. ஸோ 2,501 3,332 கோடியாக ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எம்பிஏ ஃபால்ஸு 16.36%லேருந்து 16.3 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எம்பிஏ வந்து 7.65 இருந்து 5.87 ஆயிருக்கு, குவட்டர் அண்ட் குவட்டரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து டாடா பவர், ஸோ இவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஃபால்ஸ் 78% சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா பவரை பற்றின கம்ப்ளீட் டேட்டா எடுத்து நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை வந்து நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். Q3 ரிசல்ட் எப்படி வந்தது, இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, இதோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன, புக் வேல்யூ என்ன, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு அடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் 22.4 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.5 இருந்து 22.4 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அதாவது 248 கோடியிலேருந்து 330 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 33% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீட்டு. ஸோ இவங்களோட Q3 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் டிப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 82 கோடியிலேருந்து 52.77, அதாவது 1,574 கோடியிலேருந்து 1,714 கோடியாக இயர் ஆன் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சிடன்ட் சிஸ்டம். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 835 கோடியிலேருந்து 864 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து 88 கோடியிலேருந்து 91 கோடியாக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிள் நியூஸு. ஸோ கூடுதலாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க பைபேக்கு, 225 கோடிக்கு வந்து அவங்க பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷனில் தனியாக பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இன்னைக்கு ட்ரேட் நடந்ததில் நாளைக்கு எஃப்என்டோவில் ஃபியூச்சர்ஸில் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ரிசல்ட் வரப்போகிற பங்குகள். நாளைக்கு நிறைய பங்குகளோட ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்க, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலில் கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஸ் பேங்க், HCL டெக்னாலஜிஸ், HDFC, பஜாஜ் ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியன் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஜான்சன் கண்ட்ரோல்ஸ். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது இந்தியாபுல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸு,
பாரத் ஃபினான்ஷியல்ஸ், அடுத்து கவனிக்க வேண்டியது டாடா ஸ்டீல் பிஎஸ்எல், அடுத்து கவனிக்க வேண்டியது டாடா காஃபி. ஸோ இந்த நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் எல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஸோ இது நீங்கள் இதை நான் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமானது குளோபல் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட், ஸோ நம்ம ஈவினிங் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தற்சமயம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு, 1%க்கு மேலே நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி நெகட்டிவாக இருக்குது, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்லேயும் ஒரு பிரேக் வரும். ஸோ மறுபடியும் ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரி 10,628 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். பட் காலையில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட், நம்ம குளோபல் எப்படி முடிவடையுது நைட்டு, அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஏதாவது சில சேஞ்சஸ் வந்ததுன்னா நம்ம அப்டேட் ஆகிக்கலாம். அடுத்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 2 ரூபாய் கிட்டத்தட்ட இறங்கி 51.77 ரூபாய் இருக்குது. இன்றைக்கு ஒரே நாளில் 3% மேலே க்ரூட் ஆயில் டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தொடங்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ட்ரெண்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுலுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான சில நியூஸஸ் என்ன, நைட்டு குளோபல்லாம் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. இன்ஃபோசிஸ், ஸ்டார்ட்அப் பவர், ஸோ இந்த நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. அலைஸ் ப்ளூ கம்பெனியில் இருந்து நிறைய கால்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கால்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு வர சில கால்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக அதெல்லாம் நான் ரீட் பண்ணுறது கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக அலைஸ் ப்ளூவோட எல்லா சர்வீஸும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட சர்வீஸை கண்டினியூவாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். Bye bye.